சொல்லுங்க தண்டபாணி. அம்மா, இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுமா. என்ன சொல்றீங்க? என்ன கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு தகவல் தெரியணுங்கிறதுக்காகத்தான் இப்ப நான் போன் பண்ணேன். நம்ம டேங்க் தண்ணியில யாரோ மருந்த கலந்துருக்காங்க. நல்ல வேலை யாரும் குடிக்கல. யாரும் குடிக்காத மாதிரி நான் பாத்துக்கிட்டமா. டேங்கை கிளீன் பண்ணி போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டமா. தண்டபாணி, போலீஸ் கிட்ட சொன்னா மட்டும் பத்தாது. முனிசிபாலிட்டிக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்லம்மா, அதையும் நான் செஞ்சிட்டேன். சுகாதாரத்துறையில இருந்து இன்ஸ்பெக்டர் வந்து நல்லா செக் பண்ணிட்டாரு. அப்புறம் டேங்கை சுத்தமா கழுவி எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்கம்மா. உங்ககிட்ட சொல்லாம இருக்க கூடாது. ஒரு வார்த்தை சொல்லிடலாம். அந்தம்மா போன் பண்ண. நான் வேணும்னா அங்க வரவா தண்டபாணி? அச்சோ வேண்டாமா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவசியம்னா நானே கால் பண்றேன். நீங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க. ஆசிரம டேங்க் தண்ணியில மருந்து கலந்துட்டாங்களா? மருந்தா? நல்ல வேளை, யாருக்கும் எதுவுமே ஆகல. தண்டபாணி தனியா எப்படியோ சமாளிச்சிருக்காரு. அம்மா, நான் வேணா நாளைக்கு காலையில போயிட்டு என்ன ஏதுன்னு பாக்கவா? வேணா கௌதம், அவசியம் இருந்தா கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு. வயசானவங்களா இருக்காங்களேமா, அவங்க கிட்ட போய் இப்படி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கானுங்க பாருங்க. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அத்தை, மாமா, நான் முதல் நாள் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மத்தியானத்துக்கு சாம்பாரு கூட்டு பொரியல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். சாதம் மட்டும் ஒரு 12 மணி கிட்ட வடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சூடா சாப்பிடலாம். யாராவது பாத்திர போறாங்க. யாரு பார்த்தா என்ன? இப்போ என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன அது? அது ஒண்ணு இல்ல, நீ சும்மா விளையாடிட்டு இருந்தோம். கல்யாணி, என்னதுல? இல்லங்க, கால தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சு. பப்ளிக் பிளேஸ் ஓபனா பண்ண முடியாது. அதா சூரிய வம்ச தேவயானி மாதிரி ஃபாலோ பண்ணிட்டேன். இது எங்க என்ன பண்ணிட்டு இருக்க காஞ்சிபுரத்துல? தப்பா இருக்கு. வேதம்மா, நீங்க எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறீங்க? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் அடுத்த நிமிஷம் அங்க கிளம்பி வந்துருவேன், சரிங்களா? இப்ப காஞ்சிபுரத்துல தான் இருக்கேன். நான் இங்க இருந்து அங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? மிஞ்சி போனா ஒரு 1/2 hour 1/4 hour ஆகும். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க எதுனாலும் போன் பண்ணி மேட்டரை மட்டும் சொல்லுங்க. நான் எங்க இருந்தாலும் அங்க இருந்தே பாத்துக்கிருவேன், சரிங்களா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஒண்ணு புரியலையே. இல்ல, நான் மாடியில துணி காய போடுறேன், நீ பின்பக்கமா வந்து என்ன கட்டி பிடிக்கிறியா? ஏய், என்னது? அந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்குமா? நீ வரது எனக்கு தெரியவே தெரியாதா? நீ பின்னாடியே நைஸா வந்து என்ன டபக்குன்னு கட்டி பிடிச்சுப்பியா? ஓகேவா? என்ன பேசுற நீ? ஏன் இந்த விளையாட்டு நீங்க விளையாடினதே இல்லையா? நான் கூட விளையாண்டதே இல்ல. கீழே அசோக் மாமாவும் வித்யா அக்காவும் கிச்சன்ல அப்படிதான் கட்டி பிடிச்சு விளையாண்டிருந்தாங்க. என்னது, கட்டி பிடிச்சாங்களா? அதுக்கப்புறம்? இவன் கூட நின்னு என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்க? அது இவ ஏதோ உளறிட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு நீங்களே விசாரிங்க. அப்ப என்ன மறைஞ்சு நின்னு கட்டி பிடிக்க மாட்டியா? ஐயோ, ஆளை விடுமா. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, துணிய காய போட்டுட்டு கீழே வந்து சேரு.
விளையாடலாமான்னு கேட்டது ஒரு தப்பா. ஒரு விஷயம், நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், வெளியில யார்ட்டையும் காட்டிக்க வேணும். நான் சொல்றதுக்கு மட்டும் ஆமா அப்படின்னு பதில் சொன்னா போதும். சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி, ஓகே. யாருங்க? ஃப்ரெண்டுமா. நானும் கல்யாணியோ ஹனிமூனுக்கு சிம்லா போலான் இருக்கோம். சும்மா ஒரு நாலஞ்சு நாள். சரி, போறதான் போறோம். அப்படி உங்களே கூட்டு போயிடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். என்னடா வாழ்க்கைன்னு எங்களுக்கு கடுப்பா தான் இருந்தது. ஐபோனுக்காக எம்எல்ஏ மகன் சத்யா என்பவரை மூன்று நபர்கள் திடீர் நகர் கூவாற்றில் வெட்டி வீசிவிட்டு ஐபோனை எடுத்து தப்பி ஓடியுள்ளனர். அப்படி இந்த போன்ல என்னதான் இருக்கு சத்தியமே எனக்கு புரியலப்பா. என் பையனுக்கு மூணாவது நாள் காரியம் முடியறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பசங்களையும் நான் போடணும்.